மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் மாநகரம், நகரம், ஒன்றிய கழகம், பேரூர், சிற்றூர் என அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் மறியல் அறப்போர் 14 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கொடி பறக்கின்ற வேளையில் நான் மதுரை மாநகரில் இங்கே பேசுகிறேன். இதே இடத்தில் ஒப்லா படித்துறையில் 2004 பொடா கைதியாக வேலூர் மத்திய சிறைச்சாலை விட்டு வெளியேறி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு சென்றார். இன்று 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 பிப்ரவரி 13 நாள் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நாட்களில் 1000 எண் அலைகள் என் இதய சுவர்களிலே மோதிக்கொண்டிருக்கின்றன. குறித்த நேரத்திற்குள் உரையாற்றி முடிக்க வேண்டும். கடந்த கால ஞாபகங்கள் நடந்து முடிந்துவிட்ட காலம் மீண்டும் இருதயத்துக்குள் ஊடுருவதை போன்ற ஒரு பிரமை ஏற்படுகின்றது. நன்கு நினைவிருக்கிறது, எந்த மேடையில் அதிலும் அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1982 ஜூலை 20 நாள் ஜான்சி ராணி பூங்காவில் வங்கத்து சிங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலைக்கு அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியினுடைய தொடக்க கூட்டம் நடைபெற்றது. அந்த மேடையில் அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களே, உங்கள் தந்தையார் நினைவிலே வாழுகிற தமிழவேளினுடைய அருமை புதல்வர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். என்னை உரையாற்ற அழைத்தவுடன் இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காது என் ஊனோடும் உதரத்தோடும் நீக்கமர நிறைந்து என்னை ஏக்கிக் கொண்டிருக்கின்ற ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே என்று நான் உரையாற்றிய பொழுது, இதை போல பேர் அலைகடல் ஆரவாரம் செய்வதைப் போல பேரொளி எழுந்தது. அந்த கூட்டத்திற்கு சில நாட்களுக்கு முன்னதாக, அந்த நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்னதாக நான் எண்ணி பார்க்கிறேன், அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் எழுதியிருந்தார்கள். அப்படி இளைஞரணியினுடைய தொடக்க கூட்டம் மனம் உடைந்தவராக என் வாழ்நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதை பற்றி பேசுகிற போது அமைதியா இருக்கணும். நான் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். வாழ்க்கை புறம் போராட்ட களங்களையே சந்தித்து விட்டு வந்தனால் அண்ணன் கலைஞருக்கு பிறகு தளபதியை முதலமைச்சராக ஆக்குவது என்ற முடிவோடு வந்திருக்கிறேன். தன்னலத்துக்காக அல்ல, பதவியை நாடுகிறவன் அல்ல, தேடி வந்த மத்திய மந்திரி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வந்தவன் இந்த வாய்க்கோ. அன்னைக்கு நான் பேசுகிற பொழுது அண்ணன் கலைஞரிடம் சொன்னேன், இம்மாதிரி எழுதாதீர்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் அப்பொழுது 2 பிரச்சனைகள். அதற்கு முந்தைய கூட்டத்தில் இளைஞரணி தொடக்க விழாவில் நான் பேசும்பொழுது இந்த மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பினை சொல்லி தலையாலங்காரத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவன் தேர்தட்டின் மீது வருகிற போது பால்பட மாறா பாலகன் ஐம்படை தாலி அகரவில்லை நெடுந்தேர் கொடிஞ்சுவே நின்றோன் யார் யார்கொள் வாழ்கவன் கண்ணி என்று மாங்குடி பரதன் பாடினானே,
சூழ்நிலையை எடுத்து கூறி இங்குதான் கலைஞர் அவர்களே இளைஞரணியை தொடங்குகிறீர்கள். இந்த இளைஞரணியை இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் ஸ்டாலினுடைய தலைமையிலே நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று இதே மதுரை மாநகரிலே பேசினேன். 84ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்றதற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதற்கு பிறகு என் நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஆனால் என் உயிர் ஓய்ந்து உடல் சாயும் மீண்டும் சூரிய உதயம் என்று கலைஞர் அவர்கள் எழுதியிருந்ததை குறிப்பிட்டு பழனிவேல்ராஜன் அவர்களும் அந்த வார்த்தைகளுக்கு மனவருத்தத்தை தெரிவித்து பேசினார்கள். நான் பேசும்போது சொன்னேன், இனி இவ்விதம் எழுதாதீர்கள், நான் இப்படி சொல்லுவது வெறுமனே வீட்டுக்குள் இருந்துட்டு வந்து பேசவில்லை, காலை முதல் இரவு வரை 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒட்டப்படாத விளாச்சிகுளம் பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை நள்ளிரவு வரையில் ஏற்றி வைத்துவிட்டு பட்டப்பகல் சுட்டரிக்கும் வெயிலிலே மக்களை சந்தித்துவிட்டு நான் இந்த மேடைக்கு வந்து பேசுகிறேன். உங்களுக்கு பின்னால் 100,000 ஊமை துறைகள் இருக்கிறோம், உங்களுக்காக களம் காண்பதற்கு இருக்கிறோம், உங்களுக்கு பின்னால் 100,000 இந்திரஜித்துக்கள் இருக்கிறோம். எனவே இந்த பெரும்படை உங்கள் பின்னால் இருக்கிறது, நீங்கள் இம்மாதிரி எழுதுவது எங்கள் இதயத்தை தாக்குகிறது என்று சொல்லி நினைவூட்டுகிறேன். 82ஆம் ஆண்டு அந்த கட்டத்தில் பிப்ரவரி 15ஆம் நாள் இதே மாதம் மாசி வீதியிலே கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் தமிழகமே திரண்டு வந்திருந்தது. நான் பேசுகிற போது சொன்னேன், மாசி வீதியிலே கூடியிருக்கிறோம், மாசி மாதத்திலே கூடியிருக்கிறோம், மாசற்ற தலைவரின் ஆணைக்காக கூடியிருக்கிறோம். திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருமுருகன் கோவிலில் அதனுடைய வரலாற்றுக்கு புகழும் புகழுக்கு களங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே உயிர் நீத்தாரே சுப்பிரமணிய பிள்ளை அவர் கொல்லப்பட்டார், என்ன நடந்தது, அங்கே என்ன அநீதி ஏற்பட்டது, நீதி கேட்பதற்காக கண்ணகி பெருந்தேவி நீதி கேட்ட மதுரையில் இருந்து நான் திருச்செந்தூரை நோக்கி நடந்து செல்லுகிறேன் என்று நீங்கள் அறிவித்தீர்கள். அதே போல மறுநாள் இங்கே இருந்து 15ஆம் தேதி புறப்பட்டு 22ஆம் தேதி திருச்செந்தூருக்கு வந்தீர்கள், கால்களுக்கு நடந்து வந்தீர்கள், கால்களிலே புண்ணோடு வந்தீர்கள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு வந்தார்கள். அந்த நீதி கேட்ட நெடிய பயணத்தில் நன்கு நினைவிருக்கிறது. நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, வருகிற வழியெல்லாம் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, வருகிற வழியெல்லாம் சுவரொட்டிகள், அச்சகத்தின் பெயர் போடாத சுவரொட்டிகள், கலைஞர் அவர்களை இழிவுபடுத்திய சுவரொட்டிகள் இங்கே மதுரையில் புறப்பட்ட இடத்திலிருந்து வழிநடுகிலும் திருமங்கலத்தில் விருதுநகரில் சாத்தூரில் கோவில்பட்டியில் அங்கே எட்டயபுரத்தில் அந்த வழியாக தூத்துக்குடியில் ஆத்தூரில் காயல்பட்டினத்தில் திருச்செந்தூரில் ஒட்டப்பட்டிருந்தன. மனம் கொதித்து போன நிலையில் நான் நெல்லை மாவட்டத்தினுடைய எல்லையில் நிற்கிறேன், அவரை வரவேற்பதற்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இரவு 10 மணி இருக்கும் கோயில்பட்டி நகரத்துக்குள் வருகிறேன் காரில், காரை பாண்டி என்கின்ற ஓட்டுநர் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த காசிராஜன் என்ற தம்பியும் அவரது கிராமத்தைச் சேர்ந்த 4 தம்பிகளும் என்னோடு இருக்கிறார்கள். 200-300 பேர் வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த சாலையில் நான் அந்த வார்த்தைகளை குறிப்பிடக்கூடாது, என்னாக்கால் குறிப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட சொற்களை சுண்ணாம்பால் எழுதி கொண்டே வருகிறார்கள். இந்த வீதி வழியாக நாளைக்கு என்று சொல்லி மிக கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை இந்த மேடையில் நான் உச்சரிக்க முடியாது, அதை எழுதி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த வழியாக நாளைக்கு இப்படி ஒன்று வருகிறது என்று எழுதி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். நான் அதை தெரிந்து கொண்டு நேராக காரிலே போறேன். 200 பேரும் என் கார் தொலைவிலே வருகிற பொழுது காரை கீழே இறங்க சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன் என்று நாங்கள் எழுதியிருக்கிற எழுத்துக்களை உங்கள் கார் டயர் அழித்துவிடும், ஆகவே இதை விட்டு கீழே மண் சாலையிலே இறங்கி போக வேண்டும் என்றார்கள். நான் இப்பொழுது ஒரு அமைதியாக பேசுகிறவன் அல்ல, அப்பொழுது
நான் காரை விட்டு இறங்கிறேன். என்னடா நீங்க எங்க தலைவரை வந்து ரோட்ல சுண்ணாம்புல எழுதி போடுவீங்க, நான் வந்து கார் அது டயர் அதில் அழிச்சிடக்கூடாதுன்னு இறங்கி போகணுமா? டை பாண்டி அந்த வீச்சர் வாழை எடுறா அப்படின்னு. இதெல்லாம் தான் பழைய வைகோ, பழைய தொண்டர்களுக்கு தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது துரும்பு விட 30 ஆண்டுகள் சம்மதிக்காதவன், அவர் பெயர் மீது துரும்பு விட சம்மதிக்காதவன். அதன் பிறகு அவர்கள் சூழ்ந்த போது நான் இப்படி சொன்னவுடன் என்னுடன் இருந்த காசிராஜனோடு இருந்தவர்கள் அவர்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களால் தாக்கினார்கள். 200 பேரும் நிமிட நேரத்தில் இருந்த இடம் தெரியாமல் ஓடினார்கள். ஒரு அமைச்சரை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு ரவுடி பயல் என்று என்னை கண்ணன கூட்டம் போட்டார்கள். நான் இந்த நாட்களை நினைவுபடுத்துவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் 14 வருடத்துக்கு பிறகு வந்திருக்கிறானே, நடுநிலையாளர்கள் ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். வைகோ என்ன பேச போகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர்களுக்கும் கடுமையான கசப்பும் வருத்தமும் ரணம் ஏற்படுத்தக்கூடிய வேதனைகளும் இருதரப்பிலும் மனதிலே காயங்கள், இருதரப்பிலும் நெஞ்சிலே ரத்தம், இருதரப்பிலும் கோபம். இத்தனை நாட்களுக்கு பிறகு வருகிறாரே. 54 ஆண்டுகள் ஆயிட்டு நான் அரசியலுக்கு வந்து 64 அறிஞர் அண்ணாவிற்கு முன்னால் பேசி இன்றைக்கு 2018 54 ஆண்டுகள் 5 வருடம் சிறையில் இருந்திருக்கிறேன். என்ன பேச போகிறார்? என்ன நோக்கம் இவனுக்கு? ஒருவேளை தன்னுடைய கட்சிக்கு அதிகமான பதவிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு வந்திருக்கிறாரா என்று பல விமர்சனங்கள். நான் விமர்சனங்களுக்குள் போக விரும்பவில்லை, ஆனால் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் திராவிட இயக்கத்தை காக்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்ற உணர்வோடு, எந்த உணர்வு என் நாடு நரம்புகளிலே ஓடுகிற ரத்தத்தோடு குருதியோடு இத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறதோ, அறிவாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கட்டி எழுப்பிய இயக்கத்தை, நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளமிட்ட இயக்கத்தை, கே வி கே சாவியும் ஆனந்தூர் சின்னாரும் வண்ணை பாண்டியரும் நெல்லிக்குப்பம் மஜீதும் கோவை ஆரோக்கிய சாமியும் உயிர் வளர்த்து காப்பாற்றிய இயக்கத்தை இந்த இயக்கத்துக்கு அழித்து விடலாம் என்று கருதி கொண்டு சில பேர் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, திராவிட இயக்கம் இல்லாத தமிழ்நாடு என்று அவர்கள் மூர்க்கத்தனமான வார்த்தைகளை வாரி இறைப்பதும், ஊடகங்கள் ஏடுகள் அதை பெரிதுபடுத்தி போடுவதும், திடீர் மின்னலை போல குபீர் என்று பல பேர் அரசியல் களத்திற்கு பாய முனைவதும், தமிழ்நாடு எது கேள்வி கேட்பாரற்ற நாடு, இதை எளிதில் கைப்பற்றிக் கொள்ளலாம் நினைப்பதும், ரத்தத்தாலும் கண்ணீராலும் போர்க்களங்களிலும் வளர்த்தவர்கள் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதில் 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். இடைக்காலத்திலே இருக்கலாம் அண்ணன் நம்பிகளுக்குள், தகப்பன் மகனுக்குள். அதே போலத்தான் நான் சொன்னேன், காஞ்சி மாநாட்டிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீப சுடரை என் தம்பி ஏற்றி வைத்திருக்கார்னு சொல்லுகிற போது நான் தெரிவித்தேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற எங்கள் தாய் வீட்டை தகர்த்து அழிக்கலாம் என்று எவர் நினைத்தாலும் வேணும் வாழுமாக தடுப்பதற்கு வைகோவும் அவருடைய தோழர்களும் வருவார்கள் என்று சொன்னேன். இன்றும் அதுதான் நிலைமை. அண்ணன் கலைஞர் அவர்களை 2வது முறை சந்திப்பதற்கு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்து சென்றார்கள். 2வது முறை, முதல் முறை சந்திக்கிற பொழுதே அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க, மது அறிந்திருப்பான். மிக முக்கியமான கட்டம் என் வாழ்க்கையில், ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு தோழமை கட்சிகள் இருக்கிற இடத்தில் என்னுடைய கருத்து என்ன, என் நோக்கம் என்ன என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சிகளிலே பேட்டி கொடுக்கிறவர்கள், என்னை பழிக்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், என்னை விமர்சனம் செய்கின்றவர்கள், இவன் ராசியற்றவன் என்று சாபமிடுகின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் தெரிவிப்பேன். 77 ஓராண்டு காலம் மிசா கொட்டடியில் சேலம் ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருச்சிக்கு தெற்கே உதயசூரியன் வெற்றி பெற்ற ஒரே ஒரு தொகுதி நான் ஓட்டு போடுகிற சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதி. அதை பாசத்தில் மனதில் வைத்து இந்த தம்பியை நாடாளுமன்றத்திற்கு மாநிலங்களவைக்கு அண்ணன் கலைஞர் அவர்கள் அனுப்பி வைத்து எனக்கு ஒரு முகவரியை, ராமசுப்பு சொன்னாரே, எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி
அண்ணன் கலைஞர் என்பதை நான் மறக்கவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் மயிலாடுதுறை இடைத்தேர்தல் போர்க்களமாக இருந்தது. அந்த போர்க்களத்தில் நெல்லை இடைத்தேர்தல் போர்க்களம் எம்ஜிஆர் என் பெயரை குறிப்பிட்டு எச்சரிக்கையாக வேலை செய்யுங்கள் என்று அவர்கள் தளபதிகளுக்கு சொன்னார். மயிலாடுதுறை தேர்தலில் அண்ணன் கோசி மணியும் நானும் உயிருக்கு துணிந்து போராடினோம், அதிலே வெற்றி பெற்றோம். என்னை தேர்தல் பணி செயலாளர் ஆக்கினார். அதன் பிறகு 89 நான் தேர்தல் பணி செயலாளராக தலைவர் என் மீது நம்பிக்கை வைத்து வைத்திருந்தார். நான் அந்த பணியை செய்தேன். ஆட்சிக்கு வந்தது திமுக கழகம், என்னால் அல்ல. நான் அந்த அணியில் வேலை பார்த்தேன். 2004 இரண்டு முறை சிறைச்சாலையிலே அண்ணன் அவர்கள் பார்த்த பொழுது நானும் கண்ணீர் உகுத்தேன். அண்ணன் கலைஞர் அவர்களும் கண்ணீர் உகுத்தார்கள். அதன் பிறகு சிறைச்சாலை விட்டு வெளியே வருகிற பொழுது இங்கே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டேன், திமுக அணியை ஜெயிக்க வைப்பதற்காக என்று வேலூர் சிறைவாசலில் சொல்லிவிட்டு வந்தேன். 61 நாட்கள் பிரச்சாரம் செய்தேன். அந்த பிரச்சாரத்துக்கு இந்து ஆங்கில 7 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று வைகோஸ் எஃபெக்டிவ் கேம்பெயின் பிரச்சாரம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இப்பொழுதும் அதே முடிவோடு தான் வந்திருக்கிறேன். ஆர் கே நகர் இடைத்தேர்தலிலே நான் குறிப்பிட்ட போது, அடுத்து விழிக்கிற போது, இந்த எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லுகிறோம், அடுத்து நாட்கள் அதிக நாட்கள் இல்லை, தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே என்று சொல்லுகிற நாள் வரும் என்று. இதில் எனக்கு எந்த தன்னலமும் இல்லை, எந்த பதவியையும் நான் யாசித்துக் கொண்டிருக்கவில்லை. பிறப்பது ஒருமுறைதான், நான் மறுபிறவியில் நம்பிக்கை இல்லாதவன். இந்த மண்ணில், இந்த பொன்னான தமிழ் பூமியில் நான் பிறந்தேன். தமிழை உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன். திராவிட இயக்கத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். இந்த இயக்கம் தியாகத்தால், ரத்தத்தால், உழைப்பால், பெரியார் அண்ணா டாக்டர் கலைஞரால் கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம். இதற்கு ஆபத்து வருகிறது என்றால் அதை தடுப்பதை தவிர வாழ்நாளில் வேறு கடமை இல்லை என்று எங்கள் இயக்கத்தின் அவைத்தலைவர் முதல் கன்னியாகுமரி கடலோரத்துக்கு கிளைக்கழக செயலாளர் வரை ஒருமித்த முடிவெடுத்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நாங்கள் வந்திருக்கிற வேளையில் எங்களை கடந்த கால கசப்புகளை மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முதல் கிளை செயலாளர் வரை அரவணைக்கிறீர்களே, இது ஒன்று போதும். எங்களுக்கு எங்கள் கடமையை செய்வோம். நாங்கள் களத்தில் நிற்போம், எதை எதிர்பாராமல் நிற்போம், எந்த ஆபத்துக்கும் அஞ்சாமல் நிற்போம். வெற்றி ஒன்றே குறிக்கோள், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது ஒன்றுதான் குறிக்கோள், அது நடக்கும். அதே போல இந்திய அரசில் நாடாளுமன்ற தேர்தலில் நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் கூட்டம் உடாக்கடலிலே தூக்கி எறியப்படுவதைப் போல தோல்வி பள்ளத்தாக்கிலே தூக்கி எறியப்படும். நாட்டுக்கு கேடு நரேந்திர மோடி ஆட்சி, யார் சொல்வது? அவருக்காக தேர்தல் களத்திலே கூட்டணி வைத்துக் கொண்டவர், கூட்டணி வைத்து தேர்தல் முடிவு வந்த 48 மணி நேரத்தில் குறைகால ராஜபக்சேயை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று முகத்துக்கு நேராக நாளை சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாவதற்குள் இந்த கொலைகாரனை திரும்ப போ என்று நீங்கள் சொல்லாவிடில், நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற போது ஜந்தர் மந்தரில் நானும் என் தோழர்களும் கருப்பு கொடி காட்டி போராடுவோம் என்று. இந்தியாவிலேயே மோடி அரசு பதவியேற்ற போது எதிர்த்த ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிறுபான்மை மக்கள் அன்று அதைவிட 1000 மடங்கு கோபம் எனக்கு மனதிலே கொந்தளிக்கிறது. காரணம், நாட்டை நாசப்பாதையிலே கொண்டு போகிறார். இந்தியா என்ற ஒரு அமைப்பு பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாலே கிடையாது. இந்தியா என்ற அமைப்பு அசோகன் காலத்திலே கிடையாது, அக்பர் காலத்திலே கிடையாது. சொன்னவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு. ஆகவே ஒன்று, ஒரே நாடாக ஆக்கி விடுவோம். ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, சமஸ்கிருதம், ஹிந்தி, எந்த மதத்துக்கும் இடமில்லை என்றால் அங்கே இந்தியா இருக்காது. நீ நினைக்கிற இந்தியா இருக்காது. நான் தைரியமாக சொல்வேன், எந்த வழக்குக்கும் அஞ்சுகிறவன் அல்லனா, சிறைச்சாலைக்கு அஞ்சுகிறவன் அல்லனா, தேச துரோகி என்ற குற்றஞ்சாட்டு என் மீது வழக்குகள் போடப்படுகின்றன, நான் கவலைப்படவில்லை. இதோ முஸ்லிம்கள் தொழுகை நடத்துகிற இடம் எதிரே தெரிகிறது. சற்று தொலைவிலே கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்ற தேவாலயம் அதோ அங்கே இருக்கிறது. பக்கத்திலே புகழ்மிக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. எல்லா மதத்தினரையும்
சமமாக இணைத்துக் கொண்டு போகக்கூடிய இந்த மண்ணில் அதை யாரும் தகர்க்க முடியாது. பெரியாரும் அண்ணாவும் கண்ணியத்துக்குரிய காயம் இல்லத்தும் கட்டி எழுப்பிய சமூக நல்லிணக்கத்தை தகர்ப்பதற்கு இங்கே குறிப்பிட்டார் என் இஸ்லாமிய சகோதரர், முத்தலாக் என்ற முறையை மாற்ற நீயா? இஸ்லாமிய சரியத்தினுடைய அமைப்புக்குள்ளே நுழைவதற்கு உனக்கு எவர் அதிகாரம் கொடுத்தது? பாராளுமன்றத்திலே மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக செய்வீர்களா? ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமிய மக்கள் பின்பற்றி வருகிற அவர்கள் சமய நம்பிக்கை மரபுகள் விதிகள் சட்டங்களுக்குள்ளே நுழைய உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஆபத்து இதிலே மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலும் வந்துவிட்டது. மொழியின் பெயரால் சமஸ்கிருதம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தி மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று, இந்தி மொழியும் அங்கே ஒரு ஆறு மொழிகளோடு ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று 500 கோடி 1000 கோடி செலவழிக்கப் போகிறார்களே. உன்னுடைய குதிரைக்காரன் பாசையை அப்படி ஐநா மன்றத்திலே ஒரு மொழி இடம்பெற வேண்டும் என்றால் கண்ணியமிக்க காயம் இல்ல அரசியல் நிர்ணய சபையில் சொன்னதை போல எங்கள் இன்ப தமிழ் மொழிக்கு நிகரான மொழி உலகிலே கிடையாது. இந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் குறிப்பிட்டார் ராமசுப்பு, டீசல் பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் நீ கனால் வரியை ஏன் கூட்டுகிறாய்? ஏ மாநில அரசே, நீ மதிப்பு கூட்டு வரியை வாட்வரியை ஏன் கூட்டுகிறாய்? பேருந்துகளுக்கு கட்டணம் உயர்த்துவதற்கு இதுதான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 21,928 பேருந்துகள் ஓடுகின்றன. இதில் 70.1% காலாவதியான போன பேருந்துகள் என்று இந்தியாவினுடைய மத்திய போக்குவரத்து துறை, இந்தியாவிலே மிக கெட்டு கிடக்கின்ற போக்குவரத்து துறை தமிழ்நாட்டு துறை என்று புள்ளி விவரம் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த பேருந்து கட்டணம் நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள், மக்கள் ஏற்கவில்லை. ஒவ்வொரு பிரச்சனையாக நான் ஏஎல் முதலியாரிடத்திலே பட்டம் வாங்கியவன், லட்சுமணசாமி முதலியாரிடத்திலே பிஏ பட்டம் எம்ஏ பட்டம் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியவன். இன்றைக்கு பல்கலைக்கழக நிலைமை என்ன? இதோ அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே பல பட்டங்களை பெற்றுக் கொண்டு பிடிஆர் அவர்களுடைய பெயர் பழனிவேல்ராஜனுடைய மகன் தியாகராஜன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். வாய் சுப்பிரமணியம் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு தலைவராக இருந்தார், எளிமை சின்னமாக இருந்தார், ஒரு நாளும் இந்த காரை குடும்பத்துக்கு பயன்படுத்த மாட்டார். ஆனால் இன்றைக்கு கோவையிலே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு வந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தி. அவர் கூறியது, நான் அன்றைய உயர்கல்வி அமைச்சருக்கு 8 கோடி கொடுத்தேன், நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். வைஸ் சான்சலர்களாக வந்த ஒவ்வொருவரும் 10 கோடி 20 கோடி 30 கோடி ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தார்கள். அன்றைய உயர்கல்வி அமைச்சர், நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அவர்கள் பல இடங்களிலே பல முகாம்களிலே இருக்கிறார்கள். அன்றைய உயர்கல்வி அமைச்சருக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்தேன். இது வைஸ் சான்சலர் கைது செய்யப்பட்ட கணவதியின் வாக்குமூலம் என்று செய்தி வருகிறது. அனைத்து வைஸ் சான்சலர் நியமிக்கப்பட்டவர்களும் 10 கோடியிலிருந்து 30 கோடி கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் 50-60 கோடி சம்பாதிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். 4,000 பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஒரு கல்லூரி முதல்வர், மதுரையில் பிரசித்தி பெற்ற கல்லூரி முதல்வர் முந்தானால் என்னோடு விமானத்திலே வந்தார். அவர் பொது நலனில் அக்கறை உடையவர். கண்டீர் மல்க சொன்னார், 4,000 இடங்கள் நிரப்பப்பட்டன, 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் ஒவ்வொரு பேராசிரியர் படிக்கும், 7 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை யூனிவர்சிட்டிக்கு கள்ளத்தனமாக. மேற்கொண்டவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வசூல் பண்ணிக் கொள்ளலாம். கல்லூரிகள் நேர்மையை கடைபிடிக்கிற 2-3 கல்லூரிகள் 4 ஆண்டு காலம் ஆசிரியர்களை நியமனம் செய்ய முடியவில்லை. இப்படி ஊழல் மயமாகி எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் காவிரி டெல்டாவை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் அந்த பகுதியை போய் பார்த்து விட்டு வந்தேன் என்றார் தியாகராஜன். காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுத்து விட்டது. இனி சென்னல் வயல்களை காண முடியாது, செழு கரும்பு தோட்டங்களை காண முடியாது, வாழை தோப்புகளை காண முடியாது. அதே நிலைமைதான் இந்த வைகை ஆற்றங்கரைக்கு வரப்போகிறது, முல்லை பெரியார் பாசன பகுதிக்கு வரப்போகிறது. நாம் காவிரி வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் நம்முடைய நெஞ்சிலே ஈட்டு கொண்டு குத்துவதை போல மத்திய அரசு பெட்ரோலிய ரசாயன ஆய்வு மண்டலம்,
நாம் காவிரி வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் என்று கேட்டோம். போன வருடம் ஜூலை 19 தேதி இதே நரேந்திர மோடி அரசு நாகை கடலூர் மாவட்டங்களை பெட்ரோலிய ரசாயன ஆய்வு மண்டலம் அறிவித்திருக்கிறது. அவர்கள் அறிவிப்பதற்கு போன ஜூலை 19 தமிழ்நாடு அரசு கெசட்டில் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. கேடுகட்ட அரசே, நான் தனிப்பட்ட பெயர்களை சொல்லுவதில்லை, தமிழகத்தினுடைய உரிமைகளை அனைத்தையும் அழித்து நம் எதிர்காலத்தையே நாசப்படுகொலையிலே தள்ளுகிற இந்த அதிமுக அரசே, நான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற நாட்கள் மிக சொற்ப நாட்கள். காவிரி மண்டலத்தை எப்படி ரசாயன ஆய்வு மண்டலம் என்பதற்கு அறிக்கை கொடுத்தீர்கள்? மக்கள் கிளர்ச்சி மேற்பட்டால் நெருப்பாக பத்தி எறிந்து இந்த அரசை தூக்கி எறிந்திருக்கும் அந்த கட்டம் வர வேண்டும். ஹைட்ரோ கார்பன் கேஸ், செயல் கேஸ், மீத்தேன் கேஸ் எல்லாவற்றையும் எடுக்க போகிறார். எதிர்த்தோம், இன்றைக்கும் கதிரா மண்டலத்திலே நெடுவாசலிலே போராட்டம். ஆனால் அரசாங்கம் ஜெம் லேபரேட்டரி என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து விட்டது. நெடுவாசலிலே அவர்கள் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். ட்ரிபியூனலிலே அபிடவிட் போட்டிருக்கிறான் மத்திய ஓஎன்ஜிசி சார்பிலே. அவன் போட்டிருக்கிறான் பெட்ரோலிய அந்த ஜெம் லேபரேட்டரி கம்பெனிக்காரன், எங்களுக்கு மத்திய சர்க்கார் லைசன்ஸ் கொடுத்து விட்டது, நாங்கள் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இதைவிட தமிழகம் அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லா பாசன பகுதியும் அழிந்து, 1000 ஆண்டுகளாக பொன்னி நதியால் பொங்கி செழித்த அனைத்தும் அழிந்து, பாலை வனமாகி அடிவாட்டு வரைக்கு கார்பரேட் அதானி கம்பெனிகள் ராமநாதபுரம் ஜில்லாவிலே 1000 ஏக்கரை சூரிய வெப்ப மின்சாரத்துக்கு எடுத்ததை போல பறித்துக் கொண்டு எத்தியோப்பியாவை போல நாம் ஆகி பஞ்சமும் பசையும் பட்டினியுமாக நம் வருங்கால சந்ததிகள் மடிவதா? அதேதான் நீற்றோடுவிலே. நீட்டினோ திட்டம் தேனி மாவட்டத்தினுடைய அம்பரப்பர் மலையை மட்டும் தூளாக்காது, நம்முடைய முல்லை பெரியார் அணை நொறுங்கும், வைகைக்கு தண்ணீர் வராது. லட்சக்கணக்கான ஏக்கர் இப்பொழுதே ஒரு தண்ணீர் விட்டால் நாங்கள் 40,000 ஏக்கர் பிழைத்துக் கொள்ளும் விவசாயம் என்பதை நான் மதுரை கலெக்டரிடம் சாயங்காலம் பேசினேன், தேனி கலெக்டரிடம் பேசினேன், பொதுப்பணித்துறையில் பேசி முடிவெடுக்கிறோம் என்றார்கள். ஒரு தண்ணீர் விட்டால் போதும், 40,000 ஏக்கர் பிழைத்துக் கொள்ளும் என்று உடைந்தால் எங்கே போய் கேட்பது? அதனால் தான் நீற்றோர்வை எதிர்த்து இதே நீதிமன்றத்தில் தன்னந்தனியனாக அஜ்மல் கான் என்ற உலகில் புகழ் பெற்ற வழக்கறிஞருடைய உதவியோடு வாதாடி 2 1,550 crore திட்டத்தை இந்த சாமானியன் நிறுத்தி வைத்திருக்கிறான். 2 மோடி சொல்லுகிறார் திட்டத்தை உடனே நிறைவேற்ற, அமெரிக்கா காரன் சொல்லுகிறார். இதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எனக்கு அலைபேசியிலே செய்தி வந்தது, என்னுடைய அருமை சகோதரி பொது நலனுக்காக போபால் வரையிலே போய் போராடிய பேராசிரியை பாத்திமா பாபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் விரிவாக்கம் செய்ய 1000 ஏக்கர்களை கபலீகரம் செய்ய போகிறது, அதை எதிர்த்து போராடியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேராசிரியை ரிமாண்ட் செய்யப்படக்கூடும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிறேன், இங்கே இருந்து சொல்லிக் கொள்கிறேன், இன்டெலிஜென்ஸ் மூலம் தெரிவிங்கள், விஷ பரீட்சை செய்யாதீர்கள், ரிமாண்ட் செய்யாதீர்கள். நான் வருவேன், 1000 வருவேன், அங்கே நாங்கள் போராட்டம் நடத்துவோம், அதே மரியாதை நடத்துவோம். நாட்டுக்கு எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ அதை தடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் நான் பல பிரதமர்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன், அண்ணன் இந்திரா காந்தி உரையாற்ற கேட்டிருக்கிறேன், அடல் பிகாரி வாஜ்பாய் உரையாற்ற கேட்டிருக்கிறேன், முராஜி தேசாய் உரையாற்ற கேட்டிருக்கிறேன், நரசிம்மராவ் உரையாற்ற கேட்டிருக்கின்றேன். ஆனால் நம்முடைய இன்றைய பிரதமரை போல தரம் தாழ்ந்த பேச்சை எந்த பிரதமரும் பேசியதில்லை. வெட்கப்படுகிறேன். வெளிநாடுகளுக்கு போகிறார், வளைகுடா நாட்டுக்கு போனார், அங்கே போயா இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றோடு கலந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவது?
நீங்கள் மூன்றாந்தர பேச்சாளரை புறவா பேசுவது. எங்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவுக்கு போனார். அப்பொழுது காங்கிரஸை எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், தமிழர்கள் இந்தியாவின் நிலைமையை பற்றி இந்தியாவை உயர்வாக பேசுகிறார். ஜப்பான் நிருபர்கள் கேட்கிறார்கள், இந்தியாவிலே உங்களுக்குள் இவ்வளவு அரசியல் கட்சி சண்டை இருக்கிறதே, எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறீர்கள் என்று இவர் சொல்லுகிறார். உங்கள் நாட்டில் எவ்வளவு எரிமலைகள் இருக்கின்றன, அதற்கு மத்தியில் நீங்கள் வாழவில்லையா? அதை போல எங்கள் ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அண்ணாவிடம் அமெரிக்காக்காரன் கேட்கிறார், இங்கு நடக்கிற ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள்? யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யார் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எங்கள் இந்திய நாட்டுக்கு யார் நலமாக உதவியாக இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எங்களின் பாரம்பரியம், இது திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியம். வெளியத்து நானே 8 நிமிஷம் இருக்கேன்னு பயந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணு இல்லை, நம்மால் தான் கொஞ்சம் உற்சாகம் அதிகமாயிருச்சு. நம்ம நாளை பிறகு நம்ம திட்டிக்கிட்டே இருந்துமே வைகோ வந்து பேசுறாரு, நம்ம கூட நம்ம தளபதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் வருவேன் சொல்றாரு. அங்கே மகிழ்ச்சி தான், உற்சாகம் அதிகமாய் சாயங்கால நேரம் இல்லையா? நான் பிரச்சனைக்கு வருகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுகிறார், நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், வெளிநாடுகளில் போய் எதிர்கட்சியை பேசுகிறார். இதுவா பண்பாடு? இதுவா ஜனநாயகம்? நீங்கள் முசோலினி ஹிட்லருடைய மனப்பான்மை கொண்ட மனிதர் என்று இந்த மதுரை கூட்டத்திலே இருந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். வெறி பிடித்தவர். அதனால் தான் பண்டித ஜவஹர்லால் நேருவை தவிர்த்து வல்லபாய் பட்டேல் பிரதமராக வந்திருந்தால் இந்த நாடு நன்றாக இருந்திருக்கும். இதைவிட முட்டாள்தனமாக எவனும் பேச முடியாது. திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், இந்த வார்த்தை ஆத்திரத்தின் காரணமாக வெளிவந்து விட்டது. இதைவிட அறிவீனமாக எவனும் பேச முடியாது. பண்டித ஜவஹர்லால் நேரு, நான் அவருடைய அனைத்துக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர். எங்கள் சோழ மண்டலத்திலே போர்க்கப்பல்கள் இருந்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளெல்லாம் வென்ற ஒரே சாம்ராஜ்யம் இந்தியாவில் சோழ சாம்ராஜ்யம் என்று எழுதியவர் நேரு. மகத சாம்ராஜ்யம் அல்ல, குப்த சாம்ராஜ்யம் அல்ல, மௌரிய சாம்ராஜ்யம் அல்ல, சோழ சாம்ராஜ்யம் என்று எழுதியவர் நேரு. கண் நான்கண்ட இந்தியா எழுதியவர் நேரு. அவர் ஆசிய ஜோதி என்று போற்றப்பட்டவர். ஒரு பக்கத்திலே கென்னடி, ஒரு பக்கத்திலே குருச்சேவ், ஒரு பக்கத்திலே மார்ஷல் டிட்டோ, ஒரு பக்கத்திலே டிகா, ஒரு பக்கத்திலே நாசர், ஒரு பக்கத்திலே பண்டித நேரு. இப்படி புகழ் பெற்ற தலைவர். நான் பட்டேலை மதிக்கிறேன், வல்லபாய் பட்டேலை மதிக்கிறேன். ஆனால் நேதாஜிக்கு காந்தியோடு இணைந்து வல்லபாய் பட்டேல் செய்த துரோகத்தை என்னாலே மறக்க முடியாது. பட்டேலை மதிக்கிறேன். என்ன திடீர் பக்தி பட்டேல் மீது உங்களுக்கு? நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டர்? நீங்கள் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து மனச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்க நினைத்தா? இதை தடுக்க வேண்டியது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் கடமை. இங்கே மார்க்சிஸ்ட் தோழர்கள் இருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு, நீங்கள் எதற்காக ஜனசங்கத்தோடு கூட்டு சேர்த்தீர்கள் 77? அன்றைய கேடு, அன்றைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ் என்று நீங்கள் ஜென்ம வைரியாக கருதிய ஜனசங்கத்தோடு கூட்டு சேர்ந்தீர்கள். இன்றைக்கு அதைவிட பெரும் கேடு, பேராபத்து இந்திய நாட்டின் ஜனநாயகத்துக்கு, இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு, நம் வருங்கால சந்ததிகளுக்கு பெரும் ஆபத்து. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பாகவத் சொல்லுகிறார், இந்திய ராணுவத்துக்கு எதிரிகளோடு போத 7-8 மாதம் அவகாசம் தேவை, நாங்கள் 3 நாளில் தயாராகும் என்ற திமிர் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு. நீங்கள் ட்ரில் நடத்துவதனால், தடிகுண்டு நடத்துவதனால் இவர்கள் துப்பாக்கி ஏந்து அடுத்த கட்டத்துக்கும் வருவதற்கு ஆயத்தமாகிறார்களா? இதை நான் கவலையோடு கவனப்படுத்துகிறேன். நாட்டு மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கு, நான் சைவ மதத்தை, வைணவ மதத்தை, பௌத்த மதத்தை, இஸ்லாமிய மதத்தை, கிறித்து மார்க்கத்தை, பகுத்தறிவு நெறியை, சீக்கிய மதத்தை நான் மதிப்பவன். அந்த அடிப்படை இன்றைக்கு மகா சிவராத்திரி,
இன்றைக்கு இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு இவ்வளவு நேரம் விழித்திருந்து விட்டு அதற்கு பிறகு விழித்திருக்க தயாராக இருக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திரிபுரம் எரித்த விரிசரை கடவுள், முக்கண் முதல்வோர், கண்ணுதல் பெருங்கடவுளும் கழகமுட அமர்ந்தென்று தமிழ் வளர்த்த கண்ணுதல் பெருங்கடவுள் சிவன் அவன் நெற்றிக் கண்ணை காட்டினான், நெருப்பு புண்டு வெடித்தது. அதன் பின்னணியில் தான் மகா சிவராத்திரி என்று ஒரு கதையை படிக்கிறேன். ஆனால் நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம், நீ எழுதிய பாட்டிலே குற்றம் என்று சொன்ன நக்கீரன் உணவியது இந்த மதுரை மாநகர வீதியிலே என்பதை நினைவூட்டுகிறேன். முதல் கடமை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இன்றைக்கு எடுக்க வேண்டிய முடிவு, நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த நாடு நாசமாக போய்விடும். பொருளாதாரத்துறையில் புள்ளிவரங்கள் சொன்னார், இந்த நாட்டின் பன்முகத்தன்மை சிதையும், இரத்த களரிகள் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவர் மோகன் பாகவத் பேசுகிறார். முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, மந்திரிகள் பேசுகிறார்கள். முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகட்டும், மந்திரிகள் பேசுகிறார்கள். இந்த ஆபத்தான இந்த கூட்டத்தை, நயவஞ்சக கூட்டத்தை, நரித்தனத்தோடு இந்த நாட்டை நாசமாக்க முனைகிற கூட்டத்தை தூக்கி எறிவதற்கு மக்கள் உறுதியெடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைகின்ற என்னை அலைஞர் இரண்டாவது முறை கலைஞரிடம் அழைத்துக் கொண்டு போறபோது அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். முதல் தடவை பார்த்தார், நான் கண்கலங்கினேன், அவர் கண்கலங்கினார். இரண்டாவது முறை போன போது தளபதி ஸ்டாலின் அவர் காதோரத்தில் சென்று வைகோ நம்ம கூட்டணிக்கு வந்து விட்டார் என்று சொன்னார். இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. வைகோ நம்ம கூட்டணிக்கு வர்றேன்னு நேற்றுக்கு முடிவெடுத்துட்டார். அவர் கூட்டத்தை கூட்டிய புன்முருகனோடு பார்த்தார். நான் காதோரம் போய் சொன்னேன், ஒரு காலத்தில் எப்படி, ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி நிழலாக அரணாக கவசமாக இருந்தேனோ அதை போல சகோதரர் தளபதிக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பார் என்று சொன்னேன். காரணம், நான் இந்த லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு அண்ணாவினுடைய பேச்சை எழுத்துக்களை படித்து, நாவலர் பேச்சை கேட்டு, கடல் வரிக்கும் கலைஞருடைய வசனங்களை பராசக்தி மனோகராவிலே கேட்டு, அந்த காலத்தில் தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக திராவிட இயக்கத்திலே வந்து இணைந்தவன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்மணிகளே, தோழமை கட்சிகளின் தோழர்களே, ஒருங்கிணைப்பு வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே இலக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் எப்பொழுதும் கனவே தட்டலாம், திராவிட முன்னேற்ற கழகம் அரசமகிடம் ஏற்க வேண்டும். உழைப்போம், சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.